பீகிங் பல்கலைக்கழகத்தின் கௌரவ பேராசிரியராக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நியமிக்கப்பட்டுள்ளார். சீனாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான பீகிங் பல்கலைக்கழகத்தில் நிலையான வளர்ச்சி மற்றும் தலைமை குணங்கள் குறித்து மாணவர்களின் மத்தியில் உரையாட முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சீனாவிற்கு நேற்று பயணமானார். பின்னர் சீனாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான பீகிங் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது உலகத்தரம் வாய்ந்த இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுவதை பெருமையாக கருதுவதாகவும் இந்தியா சீனா இணைந்து விண்வெளி சூரிய சக்தி திட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பீகிங் பல்கலைக்கழகத்தின் கௌரவ பேராசிரியராக அப்துல் கலாம் நியமிக்கப்பட்டார். இவ்விழாவில் சீனாவிற்கான இந்திய தூதர் அசோக் கே காந்தா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.